ரோஜா கூட்டம் சிறுவர் கதைகள் ஆசிரியர் ஏசி ஜரீனா முஸ்தபா. ஆசிரியர் உரை. இன்றைய சந்ததிகளே நாளைய சமுதாயம். பாடசாலைகளில் நல்லவைகளை கற்றுக் கொடுப்பதுண்டு, ஆனால் சமூக சூழல்கள் அவர்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்கின்றன. அவர்கள் நல்லவர்களாக வளரவும் வாழவும் நல்ல சூழல்களும் சூழ்நிலைகளும் அவசியமாகின்றது. அவற்றுக்கு பெற்றோர்களின் பங்களிப்பு மிக மிக அவசியம். பாடசாலைகளில் கற்பிப்பவை மாத்திரம் நல்ல சந்ததிகள் உருவாக போதுமாகாது. பெற்றோர்களின் நன்னடத்தைகளும் நல்ல முன்மாதிரிகளுமே இளைய சந்ததிகளுக்கு நல்வழி காட்டவும் தீயவற்றை விட்டு ஒதுங்கிக் கொள்ளவும் உதவியாக இருக்கும். இந்த கருத்திலேயே இங்கு சில கதைகளை தந்துள்ளேன். முதலில் தமது ஆசைகளுக்கு அடிமையாவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது கல்விக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே நல்ல முறையில் சிந்தித்து செயற்படுகிறவர்களாக வாழ்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று மாணவ சமுதாயம் உறுதி கொள்ள வேண்டும். அன்புடன் ஏசி ஜரீனா முஸ்தபா. இலக்கம் 120, வெளிவிட்ட கடுவலர். தொலைபேசி இலக்கம் 0115020936. பக்க இலக்கம் 4. பொருளடக்கம் சிறுகதை இலக்கம் 1. உண்மையான நட்பு சிறுகதை இலக்கம் 2. அன்னையின் ஆசீர்வாதம் சிறுகதை இலக்கம் 3. அப்பா கஞ்சத்தனம் வேண்டாம் சிறுகதை இலக்கம் 4. சிறைப்பறவை சிறுகதை இலக்கம் 5. தண்டனை சிறுகதை இலக்கம் 6. கல்விக்கு காதல் தடை வேண்டாமே சிறுகதை இலக்கம் 7. உறுதி வேண்டும். சிறுகதை இலக்கம் 1. உண்மையான நட்பு. குணாபொல என்ற பெயரில் ஒரு கிராமம் இருந்தது. அங்கே குமார் என்ற ஒரு சிறுவன் 4ஆம் ஆண்டில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தான். அவனுடைய பாட்டனார் பெரிய கோடீஸ்வரர், நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரர். விவசாயம் செய்வது அவரது தொழில். நிறைய மரக்கறி வகைகளும் வெங்காயம் தக்காளி கிழங்கு வகைகளையும் செய்து பல இடங்களுக்கும் விற்பனை செய்து வந்தார். அவரிடம் நிறைய பணியாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். குமாருடைய தாயும் தந்தையும் ஒரு விபத்தில் இறந்து விட்டதால் அந்த குறைகள் தெரியா வண்ணம் நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்தார் பாட்டனார். இதன் காரணத்தால் குமார் அதிக குலப்படிக்காரனாக வளர்ந்து விட்டான். பக்க இலக்கம் 5. குமார் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தார். எதை சொன்னாலும் செய்து வந்தார். அவன் பாடசாலையில் யாருக்கும் பயப்படுவதில்லை. ஆசிரியர் அதிபருக்கும் மரியாதை செய்வதில்லை. எது பற்றியும் கவலைப்படுவதும் இல்லை. அவன் தாய் இருந்திருந்தால் ஆதரித்து அரவணைத்து நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுத்திருப்பாள். ஒரு தாய் இல்லாத குறையை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அவனை ஆதரித்து அரவணைத்துக் கொள்ளவும் யாரும் இருக்கவில்லை. தாத்தாவுடைய காலமும் விவசாயத்தில் கழிந்தது. வேலைக்காரர்கள் சமைத்துக் கொடுப்பார்கள். அவனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியவில்லை. சில தீய நண்பர்களுடைய சகவாசத்தினால் அவனும் வழிதவறி போனான். தினமும் பாடசாலை பிள்ளைகளோடு சண்டை போடுவான். பாடசாலையில் நடக்கின்ற எல்லா சண்டைகளிலும் குழப்பங்களிலும் அவனது தலையீடு கட்டாயம் இருக்கும். பக்க இலக்கம் 6. நண்பர்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னால் இவனிடமே வந்து முறையிடுவார்கள். இதை அவன் பெருமையாக எண்ணுவான். உடனே அவர்களோடு போய் சண்டை போடுவான். குமாரோடு அவர்களுக்கு எந்த பகையும் இருக்காது. தனது நண்பர்களுக்காக அவன் அடிதடிகளில் இறங்கினாலும் பிரச்சினை பெரிதான பிறகு அந்த நண்பர்கள் அவனை காப்பாற்ற வருவதும் இல்லை. அடிவாங்கிய பிள்ளைகளது பெற்றோர் அதிபரிடம் முறையிடுவார்கள். குமார் நன்றாக அடிவாங்குவான். பாடசாலையில் எல்லோரும் அவனை வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆனாலும் அவன் தனது நண்பர்களை பெரிதென எண்ணினான். பல தடவைகள் குமாரை பாடசாலையை விட்டும் ஒதுக்கி வைத்தார் அதிபர். அவனுடைய தாத்தா தான் அதிபரோடு நயமாக பேசி மீண்டும் பாடசாலையில் சேர்த்து விடுவார். குமாரிடம் அடிக்கடி பணம் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள் அவனது நண்பர்கள். பாடசாலையில் எல்லோரும் அவனை வெறுப்பதனால் நண்பர்களும் வெறுத்துவிடக் கூடாது என எண்ணி அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுத்து வந்தான் அவன். பக்க இலக்கம் 7. ஒரு நாள் அவனுடைய தாத்தா திடீரென இறந்து விட்டார். அவனுக்காக இருந்த ஒரே ஒரு ஜீவனும் போய்விட்டதை எண்ணி அழுதான். கடைசியாக தனது நண்பர்கள் தன்னை கைவிட மாட்டார்கள் என்று அவன் உள்ளத்தில் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது. ஆவலோடு அவர்களிடம் போனான். அவர்கள் யாரும் அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, பேசவும் இல்லை. இனிமேல் அவனிடம் பணம் பறிக்க முடியாது என்பதால் அவனது நட்பை துண்டித்துக் கொண்டார்கள். இதை அவனால் தாங்க முடியவில்லை. கதறி அழுதான். அவன் அழுது கொண்டிருக்கும் போது அவனது முதுகை யாரோ இதமாக வருடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தான். அங்கே சதீஷ் நின்றிருந்தான். சதீஷ் மிகவும் ஏழை மாணவன். அவன் அன்னை அப்பம் சுட்டு அவனை படிக்க வைத்தாள். அவன் அதிகாலையிலேயே அம்மா சுட்டு தரும் அப்பங்களை கடைகளில் போட்டு விட்டு தான் பாடசாலைக்கு வருவான். அதனால் அவனை எல்லோரும் ஆப்பக்காரா ஆப்பக்காரா என்று கேலி செய்வதுண்டு. குமாரும் பல தடவைகள் கேலி செய்து சதீஷை அள வைத்திருக்கின்றான். இன்று அவன் மட்டுமே குமாருடைய ஆதரவுக்காக வந்திருந்தான்.
பக்க இலக்கம் 8. கவலைப்படாதே குமார், நீ எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் அம்மா உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வர சொன்னார் என்று சொன்னபோது வியப்போடு நோக்கினான் குமார். சதீஷ், என்னிடம் நிறைய உதவிகள் வாங்கிக் கொண்ட எனது நண்பர்களே என்னை கைகழுவி விட்டார்கள். ஆனால் நீ எனது நண்பனும் இல்லை, நான் உனக்கு எந்த உதவியும் செய்ததும் இல்லை. இருந்தாலும் நிறையவே உனக்கு நோவினை செய்திருக்கிறேன். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நீ மட்டும்தான் என்னை வீட்டுக்கு கூப்பிடுகிறாய் என்றான் கவலையோடு. குமார், எங்களிடம் நிறைய பணம் இல்லை, ஆனால் பாசம் இருக்கிறது, நல்ல பண்பு இருக்கிறது. உனக்கும் உன் அம்மா இருந்திருந்தால் அதை கற்று தந்திருப்பார். படிப்பு மட்டும் போதாது, அதனோடு நல்ல பண்புகளும் சேர்ந்து வளர வேண்டும் என்று எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லி தருவார். இனிமேல் நீயும் எங்களோடு இருந்துவிடு, என் அம்மாவை உன் அம்மாவாக நினைத்துக் கொள் என்று கூறி தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். பக்க இலக்கம் 9. மனித நேயத்தில் தான் உண்மையான நட்பு பிறக்கிறது என புரிந்து கொண்டான் குமார். சதீஷோடு அவரும் கடைகளுக்கு அப்பம் கொடுத்து விட்டு பாடசாலைக்கு செல்லலானான். சதீஷின் அம்மா கூறிய நல்ல போதனைகளை கேட்டு விரைவிலேயே ஒரு நல்ல மாணவனாக மாறிவிட்டான் குமார். பாடசாலையில் அவனை வெறுத்து ஒதுக்கியவர்கள் யாவரும் அவனிடம் அதிக அன்பு பாராட்டினார்கள். அவன் ஒரு பணக்காரனாக இருந்தபோது கிடைக்காத நல்ல மதிப்பும் நல்ல பெயரும் இப்போது அவனுக்கு கிடைக்கின்றது. அவனது தீய நண்பர்களை அவன் திரும்பியும் பார்ப்பதில்லை. இப்போதெல்லாம் குமார் ஒரு நல்ல மாணவன் மாத்திரமல்ல, அதிக திறமை மிக்க மாணவனாகவும் திகழ்கின்றான். படிப்பினை: தீய நட்புகள் வெறுப்பை பெற்றுத்தரும், நல்ல போதனைகள் நல்ல சந்ததியை நல்ல நண்பர்களை பெற்றுத்தரும். பக்க இலக்கம் 10. சிறுகதை இலக்கம் 2. அன்னையின் ஆசீர்வாதம். பசரியாவும் இமாசாவும் நல்ல நண்பிகள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மிகவும் அன்போடு இருந்தனர். ஒரே பாடசாலையில் கல்வி கற்றனர். இருவருக்குமே 12 வயது. அன்று ஒரு சனிக்கிழமை இருவரும் டியூசன் வகுப்புக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வந்து, இமாசா, உங்கள் தாயாருக்கு திடீரென்று நெஞ்சு வருத்தம் கூடிவிட்டது. அதனால் பசரியாவின் தாயார் ஆட்டோ பிடித்து வைத்தியமனைக்கு அழைத்து சென்று விட்டார். இந்த வீட்டு திறப்புகளை உங்கள் இரண்டு பேரிடமும் தரச்சொல்லிவிட்டு போனார்கள் என்று கூறி இருவரிடமும் வீட்டு திறப்புகளை கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த வீட்டு திறப்புகளை வாங்கி கொண்டு இருவரும் தத்தமது வீடுகளுக்கு சென்று விட்டனர். பக்க இலக்கம் 11. அப்போது முற்பகல் 10 மணி. பசரியா தனது வீட்டுக்குள் நுழைந்த போது கவனித்தாள், வீட்டு வேலைகள் யாவும் அப்படியே கிடந்தன. சமையல் கூட எதுவுமே செய்திருக்கவில்லை. அவள் முதலில் வீட்டை முழுமையாக சுத்தப்படுத்தினாள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தம்பிமார்களுடைய அழுக்கு துணிகள் சிதறி கிடந்ததை எடுத்து சலவை தூளில் ஊற வைத்து விட்டு அரிசியை கழுவி அடுப்பில் ஏற்றினாள். சமைப்பதற்கு வேறு எதுவும் இருக்கவில்லை. அவள் தாயார் அவசரத்தோடு போய்விட்டதால் சமையல் ஏற்பாடுகள் எதுவுமே கவனித்து செய்ய அவகாசம் கிடைக்கவில்லை. அதை உணர்ந்து கொண்ட பசரியா பக்கத்து கடையான அப்புவின் கடைக்கு சென்று தாய் வந்ததும் தருவதாக சொல்லி நெத்தலியும் பருப்பும் அப்பளமும் வாங்கி கொண்டு வந்து அவைகளை சமைத்து தயார்படுத்தினாள். தம்பிமார்கள் இருவரும் இன்னும் விளையாடிவிட்டு வீடு வரவில்லை. அதனால் சலவை தோளில் ஊற வைத்திருந்த துணிகளை கழுவி உலர்த்தி விட்டு பகல் தொழுகையில் ஈடுபட்டாள். அவள் தொழுது முடியும் போது தம்பிமார்களும் பள்ளியில் தொழுது விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறிவிட்டு அவளும் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டாள். பக்க இலக்கம் 12. மிகுதியுணவை நன்றாக மூடி வைத்து விட்டு அவர்கள் சாப்பிட்ட எச்சில் தட்டுக்களையும் கழுவி வைத்து விட்டு கொஞ்சம் விளையாடலாம் என எண்ணியபடி தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு இமாசாவின் வீட்டுக்கு சென்றாள். அப்போது இமாசாவும் அவளது தம்பியும் கடுமையான பசியின் காரணமாக மிகவும் சோர்ந்து போய் கட்டிலில் படுத்து கிடந்தனர். வீட்டு வேலைகள் யாவும் அப்படியே கிடந்தன. இமாசாவை நினைக்கும் போது பசரியாவுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது. இமாசாவையும் அவளது தம்பியையும் தம் வீட்டுக்கு அழைத்து சென்று சாப்பாடு கொடுத்தாள். பசரியாவின் வேலைகளை கண்டு மிகவும் வியந்து போனாள் இமாசா. பசரியா, உனக்கும் எனக்கும் ஒரே வயது, நாம் ஒரே வகுப்பு, ஆனால் உன்னால் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது, சமைக்கவும் தெரிகிறது, என்னால் எதுவும் முடியவில்லையே என்றாள் வேதனையோடு. பக்க இலக்கம் 13. ஏன் முடியாது இமாசா? எங்களிடம் இறைவன் நமக்கு அளித்த அறிவு இருக்கின்றது, அதை விட ஆரோக்கியம் இருக்கிறது, அதை விட வேறு என்ன வேண்டும் என்றாள் பசரியா. உனக்கு உன் தாயார் கற்றுத்தந்தது போன்று எனக்கு என் தாயார் கற்றுத்தரவில்லையே என கவலையுடன் கூறினாள் இமாசா. இதற்கெல்லாம் வேறாக வகுப்பு நடத்த வேண்டியதில்லை இமாசா, கண் பார்த்ததை கை செய்ய வேண்டும். படைப்புகளின் மீது அன்பு காட்டினால் இறைவன் எங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று எங்கள் ஆசிரியர் ஒரு நாள் சொல்லி தந்தாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என வினவினாள் பசரியா. ஆமாம் என்றாள் இமாசா. நீ அதை எந்த அளவில் செயற்படுத்துகிறாய் என்று வினவிய போது எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தால் இமாசா. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று பெரியோர்கள் சொல்வதுண்டு, அது உண்மைதான்.
அவர்கள்தான் நமக்கு நல்ல விடயங்களை சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் சொல்லும் எந்த போதனைகளையும் நாம் அலட்சியப்படுத்தக் கூடாது. நானும் அலட்சியப்படுத்துவதில்லை. எதையும் ஆராய்ந்து பார்ப்பேன், நன்றாக சிந்தித்து பார்ப்பேன். பக்க இலக்கம் 14. நான் எல்லோரிடத்திலும் மனப்பூர்வமாக அன்பு காட்டுகிறேன். அதனால் எல்லோரும் என்னோடு மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். என் தாயிடத்தில் அதிகமாக அன்பு காட்டுகிறேன். அதனால் தான் அவர்களுடைய கஷ்டங்களை என்னால் உணர முடிகின்றது. பாவம் என் அன்னை, வீட்டில் எல்லா வேலைகளையும் தனியாகவே செய்கிறார்கள் என்பதால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றேன் என்றாள். இதை கேட்டு கவலைப்பட்டாள் இமாஜா. என் தாயும் வீட்டு வேலைகளை எல்லாம் தனியாகத்தான் செய்கிறார். அதனாலோ என்னவோ அவருக்கு அடிக்கடி சுகமில்லாமல் போகிறது. ஆனால் நான் ஒரு நாளும் இவை பற்றி சிந்தித்து பார்த்ததும் இல்லை பசரியா. சிந்தித்து பார்க்க வேண்டும் இமாசா. சிந்திக்காமல் இருப்பது தவறு. நாம் படிக்கின்ற பிள்ளைகள் படிக்க வேண்டிய விடயங்கள் பாடசாலையில் மட்டுமல்ல, நம் வீடுகளிலும் சூழல்களிலும் நிறைய உள்ளன. ஒரு தாயின் கஷ்டத்தை உணர முடியாத நாம் உலகில் வேறு எதை உணரப்போகின்றோம்? பக்க இலக்கம் 15. வீட்டு வேலைகளை கூட செய்ய தெரியாத நிலையில் வேறு எதை சாதிக்கப் போகிறோம்? நான் காலையிலேயே தொழுதுவிட்டு முடிந்தவரை வீட்டு வேலைகளை செய்து கொடுத்து விட்டுத்தான் பாடசாலைக்கு ஆயத்தமாவேன். என் தாய் எனக்காக நிறைய பிரார்த்தனை செய்கிறார். ஒவ்வொரு தினமும் என்னை கட்டியணைத்து முத்தமிடுகிறார். இதே உற்சாகத்துடன் பாடசாலை செல்வதால் என்னால் நன்றாக படிக்க முடிகிறது. சந்தோஷமாக இதிலும் ஈடுபட முடிகின்றது. இப்படி சந்தோஷமாக கூறினாள் பசரியா. இப்போது இமாசாவுக்கும் உற்சாகம் பிறந்தது. பசரியா எல்லோரிடமும் நல்ல பெயர் பெற்றிருப்பதற்கும் திறமையோடு படித்து முன்னேறுவதற்கும் அன்னையின் ஆசீர்வாதமும் ஒரு காரணம் என உணர்ந்தாள். இனிமேல் தானும் இது போன்றே வாழ வேண்டும் என உறுதி பூண்டவளாக மிகவும் உற்சாகமாக வீட்டுக்கு சென்றாள் தன் தம்பியோடு. படிப்பினை இமாசா மட்டுமல்ல, இளைய சந்ததிகள் இது போன்ற நல்ல விடயங்கள் பற்றி சிந்தித்து செயற்பட்டு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். பக்க இலக்கம் 16. சிறுகதை இலக்கம் 3. அப்பா கஞ்சத்தனம் வேண்டாம். அன்று காலை சுரேஷ் ஆபீஸ் போவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். அப்போது தேநீரோடு வந்த அவன் மனைவி தேநீரை அவனிடம் கொடுத்துவிட்டு, எனக்கு சுகமில்லை, மருந்து எடுக்க வேண்டும், பணம் வேண்டும் என்றாள். அவன் 300 ரூபாய் கொடுத்து விட்டு போனான். ஆனால் அவள் மருத்துவமனைக்கு போகவில்லை. பக்கத்து வீட்டு பார்வதியின் மகனுக்கு அன்று பிறந்த நாள். இவர்களையும் அழைத்திருந்தனர். அந்த பணத்தில் ஒரு பரிசை வாங்கி கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்தால் மலர். இதை கவனித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய மகன் நவீன் இது பற்றி வினவினான். அம்மா, பொய் சொல்வது பாவம். எல்லா பாவங்களுக்கும் பிரதானமாக அமைவது பொய்தான். அதனால் பொய் சொல்லக்கூடாது என்று பாடசாலையில் கற்றுத்தந்தார்கள். ஆனால் நீங்கள் அப்பாவிடம் பொய் சொல்லி எதற்காக பணம் வாங்கினீர்கள்? இது பெரிய பாவம் இல்லையா என்றான். நவீனை அருகில் அழைத்து மடியில் அமர்த்தி கொண்ட அவனது அன்னையான மலர். பக்க இலக்கம் 17. பொய் சொல்வது பாவம்தான். ஆனால் உண்மையை சொல்லியிருந்தால் உன் அப்பா பணம் தந்திருக்க மாட்டார். பரிசு கொடுக்கவும் வேண்டாம், பிறந்த நாள் வீட்டுக்கு போகவும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார். அக்கம் பக்கத்தவரோடு இணக்கமாக வாழ வேண்டுமானால் இப்படி கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. அதனால் தான் பொய் சொல்ல வேண்டியதாகிவிட்டது என்றாள். இன்னும் ஒரு நாள் நவீனுக்கு சுகமில்லை, மருந்துக்கு போக வேண்டும் என்று கூறி சுரேஷிடம் பணம் வாங்குவதை கண்டான் நவீன். ஆனால் அவனுக்கு எந்தவித சுகக்குறைவும் ஏற்பட்டிருக்கவில்லை. தனது அன்னை இந்த பணத்தை என்ன செய்ய போகிறாள் என்பதை மிக ஆவலோடு கவனித்துக் கொண்டிருந்தான் நவீன். பக்க இலக்கம் 18. எதிர்வீட்டு கார்த்திக்கு பாடசாலைக்கு போக ஒழுங்காக ஒரு பை இருக்கவில்லை. தீந்து போன கந்தலாகி போன ஒரு பழைய பை தான் இருந்தது. அவனுக்கு ஒரு புதிய பை வாங்கி கொடுப்பதை கண்டான். இப்படி அடிக்கடி அவனிடம் பொய் சொல்லி பணம் பெற்று அக்கம் பக்கத்தவர்களுக்கு உதவி செய்து வந்தால் மலர். ஒரு நாள் பத்திரிகை படித்துக் கொண்டிருந்த சுரேஷிடம் வந்தான் நவீன். அப்பா, அக்கம் பக்கத்தவர்களுக்கு உதவி செய்வது நல்ல காரியமா கெட்ட காரியமா என வினவினான். நல்ல காரியம்தான் என்று பதில் சொன்னான் சுரேஷ். அப்படியானால் அதை மறைவாக செய்ய வேண்டுமா வெளிப்படையாக செய்ய வேண்டுமா என மீண்டும் வினவினான். எப்படியும் செய்யலாம், உதவி செய்வதுதான் எங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றான். உதவிகள் செய்தால் எங்களுக்கு தீமைகள் ஏற்படுமா என்று திரும்பவும் கேட்டான் நவீன். இல்லையே, யார் சொன்னது என்று மகனை பார்த்தான் சுரேஷ். அப்படியானால் உதவிகள் செய்து வாழ்வதில் எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என அழைத்து கொண்டான் நவீன். என்ன அப்படி சாதாரணமாக சொல்லிவிட்டாய்? அதனால் இறைவனுடைய அன்பு கிடைக்கின்றது. அந்த அன்பு கிடைக்குமானால் எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று விபரமாக சொன்னான் சுரேஷ். பக்க இலக்கம் 19. அப்படியானால் உங்களுக்கு ஏன் அந்த ஆசை இல்லை? இப்படி நவீன் கேட்டபோது திகைத்து விட்டான் சுரேஷ். அப்பா, அம்மாவுக்கு உதவி செய்து வாழ ஆசை. நீங்கள் கஞ்சத்தனம் காட்டுவதால் உங்களிடம் அம்மா அடிக்கடி பொய் சொல்கிறார். இப்படி பொய் சொல்வது பாவம் இல்லையா? தனது மகனை வாரி அணைத்து முத்தமிட்டான் சுரேஷ். அன்றிலிருந்து
சுரேஷும் உதவி புரியும் மனப்பான்மையோடு வாழத் தொடங்கினான். படிப்பினை பிள்ளைகளே, இதுபோன்று நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களுடைய சின்ன சின்ன குறைகளை சுட்டிக்காட்டி நல்லவர்களாக வாழ பழகிக் கொள்ளலாமே. பக்க இலக்கம் 20, சிறுகதை இலக்கம் 4, சிறைப்பறவை. பாலா ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன், மிகவும் திறமையான மாணவன். 9ஆம் தரத்தில் கல்வி பயின்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு சில நண்பர்கள் மாத்திரமே இருந்தார்கள். இது அவனுக்கு ஒரு குறையாக தோன்றியது. இன்னும் நிறைய நண்பர்கள் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று எண்ணினான். புதிதாக சில நண்பர்களுடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டான். அவர்கள் தீயவர்கள் என்று அவனுக்கு தெரியாது. அவர்களோடு அதிகமாக ஊர் சுற்றினான். அதுவே அவனுக்கு சுதந்திரம் என நினைத்து அவர்கள் அழைக்கும் இடங்களுக்கெல்லாம் செல்ல தொடங்கினான். பக்க இலக்கம் 21, ஒரு நாள் அவனது புதிய நண்பன் ஒருவன், பாலா இது ஃபாரின் சாக்லேட், வாயில் போட்டு பார், இன்பமாக இருக்கும் என்று கூறி கொடுத்தான். அது ஒரு வித்தியாசமான சுவை. அத்தோடு சின்னதாய் ஒரு மயக்கம் ஏற்பட்டது. ஏதோ இன்ப உலகில் சஞ்சரிப்பதை போன்று உணர்வு ஏற்பட்டது. அப்படியே வீட்டில் போய் படுத்து விட்டான். மறுதினம் அந்த சாக்லேட்டை சுவைக்க வேண்டும் போல் அவனுக்கு ஆவல் ஏற்படவே அந்த நண்பனை தேடி வந்தான். இந்த சாக்லேட் சாதாரணமான சாக்லேட் அல்ல, மிகவும் விலை கூடியது. இன்று மட்டும் சும்மா தருவேன், நாளையும் வேண்டுமென்றால் பணம் கொண்டு வா என கூறி கொடுத்தனுப்பினான். அன்றும் அதே இன்பத்தை உணர்ந்தான். அதில் போதை கலக்கப்பட்டிருப்பதை அவன் அறியவில்லை. தனது நண்பர்களின் திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. வீட்டில் படிப்புக்காக என்று பல பொய்களை சொல்லி தினம் பணம் வாங்கி கொண்டு போய் இந்த சாக்லேட்டை சுவைக்க தொடங்கினான். பக்க இலக்கம் 22, தினமும் இப்படியே நடந்தது. பாலா தினமும் பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்வதாக பொய் சொல்லி பெற்றோர்களை ஏமாற்றி வந்தான். அவனது பழைய நண்பர்கள் அவனுக்கு புத்திமதி சொல்வதால் அவர்களை விட்டு விலகி கொண்டான். இந்த சாக்லேட்டை பாலாவிடம் அறியக்கூடிய விலைக்கு விற்று பணம் ஈட்ட துவங்கினர் அந்த தீய நண்பர்கள். அவன் போதைக்கு அடிமையாகிவிட்டதால் எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்லை, தனக்கு சாக்லேட் கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டான் பாலா. வீட்டில் தனது தந்தையிடம் அடிக்கடி பணம் திருடினான். வீட்டில் ஒவ்வொரு பொருளாக திருடி நண்பர்களிடம் கொடுத்து போதையை பெற்றான். அந்த நண்பர்களே அவனது உலகம் என எண்ணியதால் அவர்கள் எதை சொன்னாலும் செய்வான். வீட்டில் இருக்கும் நகைகளை திருடி அவர்களிடம் கொடுத்தான். திடீரென வீட்டில் ஒவ்வொன்றாக காணாமல் போவதால் அவனது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். பக்க இலக்க 23, திடீரென ஒரு நாள் பாலா கையும் களவுமாக போலீசாரிடம் அகப்பட்டு கூண்டில் அடைக்கப்பட்டான். இதை ஒரு துளியும் எதிர்பார்க்காத அவனுடைய பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே மாரடைப்பு ஏற்பட்டு அவனது தந்தை வைத்தியமனை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். பாலா செய்த தவறினால் இன்னும் அவனுடைய அன்னை ஆஸ்பத்திரியும் வீடுமாக அலைந்து கொண்டிருக்கிறார். நன்றாக படித்து நம்மை காப்பாற்றுவான் என முழுமையாக நம்பிக்கையும் பாசமும் வைத்து வளர்த்த அந்த அன்பு மகன் படிப்பையும் மதிப்பையும் தீய நண்பர்களுடைய சகவாசத்தினால் இழந்துவிட்டு சிறை கூண்டில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறான். படிப்பினை தீய சகவாசம் சிறந்த எதிர்காலத்தை நாசப்படுத்தும். பக்க இலக்கம் 24, சிறுகதை இலக்கம் 5, தண்டனை. பாஸ்கருடைய பாட்டி கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தாள். அவளுக்கு நீண்ட நாட்களாகவே சுகமில்லை. பாட்டியை ஒழுங்கான முறையில் பார்த்து கவனிக்க யாரும் இல்லை. அவனது அம்மா வீட்டு வேலைகள் முடிந்தால் தூங்குவாள், அல்லது தொலைக்காட்சியில் லைத்து விடுவாள். இல்லையில் அக்கம் பக்கத்து பெண்களோடு அரட்டையில் இறங்கி விடுவாள். பாஸ்கர் மீது பாட்டிக்கு அன்பு அதிகம். அவள்தான் அவனுக்கு குட்டி கதைகள் சொல்வாள். அவன் கதை கேட்டபடி பாட்டியோடுதான் தூங்குவான். ஆனால் பாட்டிக்கு சுகமில்லாமல் போனதோடு அவனுக்கு கதை சொல்ல யாரும் இல்லை. அம்மாவும் அப்பாவும் கதை சொல்ல மாட்டார்கள். பக்க இலக்கம் 25, இப்போதெல்லாம் அவன் அம்மா பாட்டியோடு படுக்க அவனை அனுமதிப்பதில்லை. அவன் அடம் பிடித்தாலும் கூட விடமாட்டாள். பாட்டி பல காலமாக படுக்கையோடு கிடப்பதினால் நோய் கிருமிகள் தொற்றிக்கொள்ளும் என்று பயமுறுத்துவாள். டாக்டர் வாரம் ஒரு முறை வந்து பாட்டியை பரிசோதித்து விட்டு போவார். அது தவிர அம்மா அவள் பக்கம் வரவே மாட்டாள். அப்பாவும் எப்போதாவது ஒரு முறை பாட்டியின் அறையை தூரத்தில் இருந்து எட்டி பார்த்து விட்டு போய்விடுவார். பாட்டிக்கு தனது மகனோடு அருகில் இருந்து நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை. ஆனால் எழுந்து நடமாட முடியாது. அதனால் பேரனாகிய பாஸ்கரிடம் தூது அனுப்புவாள். ஆனால் அதை அப்பாவிடம் சொன்னாலே அம்மாவிடம் இருந்து திட்டுதல் தான் கிடைக்கும். பாட்டியின் பக்கத்தில் போனால் அவள் நோய் உன்னை தொற்றிக்கொள்ளும், இனிமேல் காலை உடைப்பேன் என கூச்சலிடுவாள். அவனுக்கு அம்மா என்றாலே பயம்தான். தெரியாமல் பாட்டியிடம் போவான். ஏசியும் பேசியும் வேலைக்காரி மட்டும்தான் அவளிடம் போய் சாப்பாடு கொடுப்பாள். ஒரு நாள் பாட்டியை அவசரமாக பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என வைத்தியமனைக்கு கொண்டு வர சொன்னார்கள். பக்க இலக்கம் 26, போக போகும் உயிரை நிறுத்தவா முடியும்,
பணத்தை எதற்காக வீண்விரயம் செய்ய வேண்டும் என்று அம்மா சொன்னதோடு அப்பாவும் சும்மா இருந்து விட்டார். உயிரோடு போராடி கொண்டிருந்த பாட்டியை யாரும் போய் பார்க்கவில்லை. அன்று இரவு எல்லோரும் திரைப்படம் பார்த்துவிட்டு தூங்கியதாலும் மறுதினம் விடுமுறை என்பதாலும் விடிந்து நேரமாகிய பிறகுதான் எல்லோரும் ஒவ்வொருவராக எழுந்தார்கள். பாட்டியை யாருக்கும் நினைவு வரவில்லை. பகலாகியதும் அவள் அறையை எட்டி பார்த்த வேலைக்காரி கூச்சலிட்டாள். எல்லோரும் ஓடி போய் பார்த்தார்கள். சின்ன சின்ன ஈக்களும் எறும்புகளும் மொய்த்திருக்க கண்களும் வாயும் திறந்தபடியே இறந்து விரைத்து போயிருந்தாள் பாட்டி. முதல் நாள் மாலையே அவள் உயிர் பிரிந்து விட்டது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவள் இறந்து போனதை நிம்மதியாக எண்ணினார்கள். பக்கிழக்கம் 27. இன்று பாஸ்கர் வளர்ந்து பெரியவனாகி 12 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். அன்று பாட்டி இருந்த அறையில் அதே நிலைமையில் அவனது அம்மா இருக்கிறாள். அன்று பாட்டியை அம்மா கவனித்ததை போன்று அவன் நடத்தவில்லை, வேலைக்காரி வைக்கவில்லை. அவனும் அவனுடைய மனைவியும் அவனது மகனும் மாறி மாறி கவனித்துக் கொள்கிறார்கள். இடைக்கிடையே வெந்நீர் வைத்து குளிப்பாட்டி அவள் கட்டிலை சுத்தப்படுத்தி எல்லோரோடும் சரிசமமாக புழங்கும்படியாக அவளை வைத்துக் கொண்டனர். அம்மா இதே போன்று என் பாட்டியையும் சுத்தமாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருந்தால் அவளுடைய கடைசி காலத்தை திருப்தியாக கழித்திருப்பார். பாவம் அம்மா, பாட்டி ஒரு மிருகத்தை விட மோசமாக நடத்திவிட்டீர்கள். பாட்டி உள்ளத்தால் எப்படியெல்லாமோ அழுதிருப்பார், பாடுபட்டிருப்பார். ஒருவர் நோயாளியாக இருக்கும் போது அவருக்கு அன்பும் ஆதரவும் அதிகமாக தேவைப்படுகிறது. அது அன்று எனக்கு புரியவில்லையே அம்மா, இன்றுதான் என் மனைவி புரிய வைத்திருக்கிறாள். இதை கேட்டு கண்ணீர் வடித்தாள் அவன் அன்னை. பக்க இலக்கம் 28. இன்று உனக்கு நல்ல மனைவி கிடைத்திருக்கிறாள், அதனால் என்னை நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறாய். இதே போன்று உன் அப்பாவுக்கு நானும் நல்ல மனைவியாக வாழ்ந்திருந்தால் எனக்கு இப்படியொரு தண்டனை கிடைத்திருக்காது. எனக்கு வந்ததால் தான் இந்த காச நோயின் வேதனை எனக்கும் புரிகின்றது. தேக ஆரோக்கியத்தோடும் வசதியோடும் வாழும் காலத்தில் நம்மால் முடிந்த அளவில் நன்மை செய்து உதவிகள் புரிந்து வாழ வேண்டும். மகனே பாஸ்கர், நீ என்னை போன்று துர்க்குணம் கொண்டவனாக வாழ்ந்து விடாதே. என்னை பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள் என கூறி கண்ணீர் விட்டு அழுதாள் அந்த அன்னை. நிச்சயமாக இந்த படிப்பினை பாஸ்கருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தான். படிப்பினை: முதியோர்களுக்கு அன்பு காட்டுங்கள், அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய இளைஞர்களாகிய நீங்கள் நாளைய முதியவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். பக்க இலக்கம் 29. சிறுகதை இலக்கம் 6. கல்விக்கு காதல் தடை வேண்டாமே. கதிரா நல்ல அழகி, இவரிடம் சாதாரண தர பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருப்பவள். அவளிடம் நல்ல திறமை இருந்தது. அவள் பரீட்சையில் சித்தியடைவாள் என ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆனால் சில காலமாகவே அவளால் நிம்மதியாக படிக்க முடியாமல் இருந்தது. அதற்கு காரணம் நாதிர்தான். அவளை விரும்புவதாகச் சொல்லி அவளை சுற்றி சுற்றி வந்தான். இது வீட்டார்களுக்கு தெரிந்தால் அவளை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டார்கள். அதனால் அவளுடைய படிப்பும் எதிர்காலமும் பாதிப்படையும். இதையெல்லாம் எடுத்துச் சொன்னாலும் அவன் எதையும் கேட்கக்கூடியவனாகவும் இல்லை. திரும்ப திரும்ப அவளையே சுற்றி சுற்றி வந்தான். பக்க இலக்கம் 30. அவளுக்கு இது பெரிய தொல்லையாக இருந்தது, அதைவிட அவமானமாக இருந்தது. இரவு பகலாக இதை எண்ணி எண்ணி உருகினாள். வீட்டில் சொன்னால் பிரச்சனையாகிவிடும், என்ன செய்வது என புரியாமல் குழம்பினாள். கடைசியாக அவளது தோழி லத்தீஃபாவிடம் மிகவும் ரகசியமாக சொன்னாள், அவ்வளவுதானே, கவலையை விடு, நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீ நிமதியாக படி என்று ஆறுதல் கூறினாள் அவள். நாதிருடைய தங்கையும் அதே பாடசாலையில் அதே வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாள். திடீரென லதீபாவின் அண்ணன் அவளிடம் வந்து தான் அவளை விரும்புவதாக சொன்னான். இதை கேட்டு பயந்து போன அவன் தங்கை நாதிரிடம் முறையிட்டாள். உடனே நாதிருக்கு கோபம் வந்துவிட்டது. தனது தங்கையை ஒருவன் தொல்லைப்படுத்துவதாக சொல்லி அவனுடைய நண்பர்களை திரட்டி கொண்டு தாக்குவதற்காக வழியில் காத்து நின்றான். பக்க இலக்கம் 31. அப்போது கதிராவும் லத்தீபாவும் அவளது சகோதரனும் பாடசாலையிலிருந்து வந்து கொண்டிருந்தனர். அப்போது லத்தீபாவின் சகோதரனான சுஹைலை தாக்குவதற்கு நாதிரும் அவனுடைய நண்பர்களும் சுற்றி வளைத்துக் கொண்டனர். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என தயங்காமல் கேட்டான் சுஹைல். நீ இவன் தங்கையை காதலிக்கிறாயா என ஒரு நண்பன் கேட்டபோது, இல்லையே, யார் சொன்னது என பதிலளித்தான் சுஹைல். இவன் பயத்தில் பொய் சொல்கிறான், என் தங்கையிடம் விரும்புவதாக சொல்லியிருக்கிறான் என கோபத்தில் கூச்சலிட்டான் நாதிர். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதே போன்று இவன் தங்கையை காதலிக்க எனக்கு எந்த தேவையும் இல்லை என நிதானமாக கூறினான் சுஹைல். அப்படியானால் எதற்காக அவளை விரும்புவதாக சொன்னாய் என நாதிர் கேட்டபோது, ஒரு தங்கையை ஒரு அண்ணன் விரும்புவது குற்றமான செயல் இல்லை. என் தங்கையோடு படிக்கின்ற எல்லா மாணவிகளையும் என் தங்கையாக மதிப்பவன் நான். இதே போன்று ஏன் உங்களால் நினைக்க முடியவில்லை?
பக்க இலக்கம் 32. உங்கள் தங்கைக்கு யாராவது இடைஞ்சல் படுத்தினால் ஆத்திரம் பொங்கி வன்முறை வரைக்கும் போய்விடுகின்றீர்கள். அதே போன்று மற்றவனுடைய தங்கைக்கு லவ் என்ற பெயரில் இடைஞ்சல் ஏற்படுத்துவது பற்றி கவலைப்படுவதில்லை. அதனால் அவள் அவமானம் அடைவது பற்றியும் படிப்பு பாதிப்படைவது பற்றியும் சிந்தித்து பார்ப்பதும் இல்லை. உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா? இப்படி கூறினான் சுஹைல். அவனை தாக்குவதற்காக வந்த நண்பர்களுக்கு உண்மை புரியவே விலகிக் கொண்டனர். உங்களுக்கு உண்மையை உணர்த்தவே உங்கள் தங்கையிடம் அப்படி கூறினேன். நாங்கள் அனைவரும் கல்வி கற்கின்ற மாணவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒன்று கூடி இங்கு படிக்கின்ற எல்லா மாணவிகளையும் நமது சொந்த சகோதரிகளாக மதித்து மற்றவர்களிடமிருந்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களுடைய கல்விக்கும் சரி எதிர்காலத்துக்கும் சரி எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் சமூகத்தின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்றான் சுஹைல். பக்க இலக்கம் 33. உடனே கதீராவிடம் வந்து மன்னிப்பு கேட்டான் நாதிர். அதன்பின் அவளை எந்த விதத்திலும் தொல்லைப்படுத்த அவன் வரவில்லை. இப்போதுதான் அவளுக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. லதீபாவுக்கும் சுஹைலுக்கும் நன்றி கூறினாள் கதீரா. இப்போது அவள் மிகுந்த நம்பிக்கையோடு படித்துக் கொண்டிருக்கிறாள். படிப்பினை நமது மாணவ மாணவிகள் இது போன்று அறிவுடன் நடத்த வேண்டும். பக்க இலக்கம் 34. சிறுகதை இலக்கம் 7. உறுதி வேண்டும். தினேஷ் ஒரு திறமை மிக்க மாணவன், மிகவும் ஏழை. அவன் தந்தை ஒரு அன்றாட தொழிலாளி. ஒரு நாள் வேலைக்கு போகாவிட்டால் அவர்கள் வீட்டு அடுப்பு எரியாது. அவனுக்கு 2 தங்கைகள், ஒருவர் 5ஆம் ஆண்டிலும் மற்றவர் 2ஆம் ஆண்டிலும் கல்வி பயின்று கொண்டிருந்தனர். அவன் தந்தையின் உழைப்பு அன்றாட வாழ்வு தேவைகளுக்கு போதாது என்பதால் அவனது தாயார் வீட்டு வேலைகளுக்கு அழைத்தால் போய் வேலை செய்து கொடுத்து விட்டு கிடைக்கும் ஊதியத்தை கொண்டு படிப்பு தேவைகளை சமாளித்துக் கொள்வான். இப்படித்தான் வாழ்வு சுமைகளை ஈடு செய்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே தினேஷ் தான். என்ன பாடுபட்டாவது அவனை நன்றாக படிக்க வைத்து ஒரு டாக்டராக்க வேண்டும் என கனவு கண்டனர். பக்க இலக்கம் 35. அதை உணர்ந்தவனாக மிகவும் கவனம் எடுத்து படித்துக் கொண்டிருந்த தினேஷுக்கு இப்போதெல்லாம் நிம்மதியாக படிக்க முடியாமல் இருந்தது. படிப்பு என்றாலே கோபம் வருகிறது. புத்தகத்தை எடுத்தாலே வெறுப்பு ஏற்படுகின்றது. மிகவும் குழம்பி போயிருந்தான். அதற்கு காரணம் சாலினி தான். அவள் மீது ஒரு இனம் புரியாத ஈடுபாட்டை உணர்ந்தான். ஆம், அவளை அவன் காதலிப்பதாக தோன்றுகின்றது. இதை அவளிடம் சொல்வதற்காக சுற்றி சுற்றி வருகிறான். ஆனால் சொல்ல முடியவில்லை. மனம் தவிக்கிறது, அங்கலாய்க்கின்றது. ஒரு பைத்தியக்காரனை போன்று துடித்துக் கொண்டிருக்கிறான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தவனாக துணிவை வரவழைத்துக் கொண்டு அவளிடம் சென்று தனது உள்ளத்தை முழுமையாக வெளிப்படுத்துகின்றான். இப்போதுதான் அவன் மனதில் இருந்த பாரம் குறைந்தது, நிம்மதி பிறந்தது. இதை கேட்டு அவள் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. ஆனால் அவன் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதுதான் காதல் என்று நினைக்கிறாயா தினேஷ்? அவள் மிகவும் நிதானமாக கேட்டாள். பக்க இலக்கம் 36. ஆமாம் சாலினி, உன்னை காதலிக்கிறேன், உயிருக்குயிராக காதலிக்கிறேன். நீ இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்று தோன்றுகின்றது. இப்படி அவன் கூறியதும் இதமாக ஒரு புன்னகை புரிந்தாள் சாலினி. நீ மிகவும் குழம்பி போயிருக்கிறாய் தினேஷ். இதுக்கெல்லாம் பெயர் காதல் கிடையாது, பருவக் கோளாறு, இனக்கவர்ச்சி, ஹோமோன்ஸ் மாறுதல்களால் ஏற்படுகின்ற தடுமாற்றம். இதெல்லாம் இந்த வயதில் ஏற்படுகின்ற சாதாரண விடயங்கள். அவன் எதுவும் புரியாமல் அவளை பார்த்தான். தினேஷ், இதெல்லாம் காதல் என்று மனதை குழப்பிக் கொள்ளாதே. படிக்கும் பிள்ளைகளுக்கு காதல் வர வேண்டாமே? அப்படியானால் கம்பு ஒன்றும் கிழவர்களுக்குத்தான் காதல் வர வேண்டுமா? அவன் கேலியாக வினவினான். வரலாமே, பேரப்பிள்ளைகளிடம் கூட காதல் வரலாம். ஆனால் அந்த வயதில் படிக்க முடியாது தினேஷ். இந்த வயதில் மட்டும்தான் பாடசாலைகளில் எங்களால் படிக்க முடியும். நாங்கள் ஆசைகளுக்கும் மனதுக்கும் அடிமையாகி வாழ்ந்தால் எங்களால் ஜெயிக்க முடியாது. பக்க இலக்கம் 37. கை சேதப்பட வேண்டி வரும். அவைகளை எங்களுக்கு அடிமையாக்கி நாம் வாழ பழக வேண்டும். அப்போதுதான் ஜெயிக்க முடியும், எங்கள் இலட்சியத்தை அடைய முடியும். தினேஷுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. தினேஷ், உன் பெற்றோரை நினைத்து பார். உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களது வாழ்வை பிள்ளைகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு பெரிய கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்தை விட சந்தோஷம் அவர்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அவர்கள் மனம் நோகும்படி எப்போதுமே நடந்து கொள்ளாதே தினேஷ். உனது இந்த அறிவும் பண்பும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது சாலினி. இப்படியான ஒருத்தி என் வாழ்க்கை துணைவியாக வந்தால் மிகவும் சந்தோஷப்படுவேன். காலம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. உன்னை, என்னை, நம் உள்ளத்தை, நம் எண்ணத்தை, இப்படி எல்லாத்தையும் தான். உனக்கு எதிர்காலத்தில் என்னை விட சிறந்த துணை கிடைக்கலாம், அல்லது நானே தான் அது என்று விதியில் இருந்தால் அதுவும் நடக்கலாம். பக்க இலக்கம் 38. நம் விதியை இறைவன் கையில் ஒப்படைப்போம். எதற்கும் அவசரம் வேண்டாம்.
எங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் எதிர்காலமும் சுபீட்சமாக அமையும் என்று முழுமையாக நம்பு. காதல் காதல்னு மனதை குழப்பிக் கொள்ளாமல் நன்றாக கவனம் எடுத்து படி. படிப்பதில் மட்டும் கவனம் எடு. நான் உனக்கு நல்ல நண்பியாக இருப்பேன். அது தவிர வேறு எந்த உணர்வும் வேண்டாம். அவள் இப்படி மிகவும் அன்போடு விவரித்தாள். அன்றிலிருந்து தினேஷ் வீணான சலனங்களில் இருந்து தன்னை முழுமையாக பேணிக் கொண்டான். மனதை தன் போக்கில் அலைய விடாமல் தவிர்த்து கொண்டான். இப்போது அவனால் நிம்மதியாக படிக்க முடிகின்றது. இன்று வரையில் சாரிணி சிறந்த தோழியாக திகழ்கின்றாள். தன் முதல் கடமை தன் பெற்றோர்களது கனவை நனவாக்குவதுதான் என உறுதி கொண்டான் தினேஷ். படிப்பினை. மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்களை காதல் என அர்த்தம் கொள்ளாமல் சாலினியை போன்று செயற்பட்டால் பல சீரழிவுகளை தவிர்க்க முடியும். நூல் முற்றும். பக்க இலக்கம் 39.